திருச்சிற்றம்பலம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி ஸ்ரீ குருப்யோ நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்வாழ்த்துக்கள் நல்லாசிகள். ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் நற்குணங்களை உடையவர்களாக இருப்பார்கள், விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்பார்கள். ஓகேவா? அந்த ஒருத்தவங்க மேலே வெறுப்பு காட்டுறதும் சரிதான், ஒருத்தவங்களை வந்து கடினமாக கடிந்து பேசுறதும் சரிதான், ஒருத்தவங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இரிட்டேட் பண்ணுறது, அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணுறது, இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது மிதுன ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் அடுத்தவங்களை புகழ்ந்து பேசுறதும் மிதுன ராசிக்கு பிடிக்காது. ஸோ இது எவ்வளோ பாருங்கள், ஒரு பேலன்ஸ்டான விஷயம். அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு இயல்பான விஷயமாக போயிடுது. ஆனால் அடுத்தவங்கள விஷயத்தில் தலையிடுறதோ, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறதோ, அல்லது அடுத்தவங்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறதோ எதுவுமே பிடிக்காத ஒரு நடுநிலையான ஒரு வாழ்க்கை இருக்கே, அது உயர்ந்த பண்பு, உயர்ந்த குணம். அந்த உயர்ந்த குணத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். பொதுவாக மிதுன ராசி அன்பர்கள் எந்த தவறுக்கும் தலைமை பொறுப்பு ஏற்க மாட்டார்கள், எந்த தவறையும் செய்ய மாட்டார்கள். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பக்கம் பார்த்தீங்கனாக்கா குரு பகவானுடைய நல்லாசி நற்குணங்களும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய குணங்களும் அங்கே இருக்கும். அப்போ எப்படி இருப்பாங்கன்னா, மிதுன ராசியை பொறுத்தவரையில் குணங்கள்னு எப்படி இருக்கும்னு சொன்னாக்கா, யார் ஒம்புக்கும் போக மாட்டாங்க, யாரை பற்றியும் புகழ்ந்தும் பேச மாட்டாங்க, யாரை பற்றியும் இகழ்ந்தும் பேச மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் அதிகமாக நண்பர்களை சேர்த்து கொள்வார்கள். எங்கேயுமே அவங்க தனியாக போனால் பிடிக்காது, யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும். வெளியில் போனால் கூட ஃப்ரெண்ட்ஸே இல்லைனா மனைவியை கூப்பிட்டு போவாங்க, மனைவி இல்லைன்னா அம்மாவை கூப்பிட்டு போவாங்க, இல்லைனா அப்பாவை கூப்பிட்டு போகல, ஒரு சின்ன குழந்தையாவது கூட கூப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா நம்ம பார்த்தோன்னே சொல்ல, சார் நீங்கள் மிதுன ராசியா அப்படின்னு நம்ம ஈஸியாக அவங்கள வந்து கேட்கலாம். அந்த அளவுக்கு நண்பர்களை தன்னோட கூட எப்பொழுதும் யாராக ஒரு யார் எவரேனும் ஒருத்தர் அடுத்த நபர் இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். அதான் மிதுன ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நபர்கள், ஆண் பெண் சேர்ந்த உருவங்கள் இரண்டு இருப்பதாக அங்கே உருவப்படங்கள் அந்த அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கும். அதனுடைய குறியீடுகள் நிறையவே வேறுபாடுகள், அடையாளங்களில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இருந்தாலும் இரண்டு என்பதையும் நம்ம வந்து இப்போ மனசில் நிலைநிறுத்தி கொள்வோம். அப்போ இது எதை குறிக்கின்றது அப்படின்னா, தனித்து வாழ்வது அப்படிங்கிறது பிடிக்காத விஷயம் மிதுன ராசி அன்பர்களுக்கு. அப்போ என்னங்க, கூட்டாக வாழ்வது, சேர்ந்து வாழ்வது, ஜாயிண்டாக இருக்கணும். ஸோ பாருங்கள், இந்த கலி உலகத்தில் நம்ம ஜாயிண்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கள் தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சோ அது ஃபேமிலி ஆகட்டும், ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஈவன் மனைவி ஆகட்டும், யாரா இருந்தாலும் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஈவன் ஒருவேளை அவங்களுக்கு இரண்டு மனைவியாக இருப்பார்களே ஆனால், ஒரு காமெடியாக சொல்கிறேங்க, அந்த ரெண்டு மனைவியோடு சேர்ந்த ஒரே வீட்டில் சேர்ந்து வாழணும்னு நடக்காத விஷயத்தை கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இது யாராவது வீட்டில் இருந்ததுனாங்க, நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது மேட்ச் ஆகும். அதே போல தன்னுடைய பிள்ளைகள் ஆகட்டும், தன்னுடைய தொழிலாளர்கள் ஆகட்டும், தன்னுடைய நிறுவனங்கள், இந்த இடத்துல எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப உண்மையானதாகவும் டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. 100% டெடிக்கேட்டடாக அந்த வேலையை செய்வாங்க. எந்த வேலையை எடுத்தாலும் எந்த வேலையை செய்தாலும் சரிதான், அவங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. பொதுவாக மிதுன ராசியில் என்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அதை முதல்ல பார்த்துருவோம். மிருகசீருஷம், திருவாதிரை, புனர்பூசம், இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நட்சத்திரங்கள். மிருகசீரிஷம் செவ்வாய் உடையது, திருவாதிரை ராகு உடையது, புனர்பூசம் குரு உடையது. மூணுமே வித்தியாசமான குணங்களை உடையவர்கள். செவ்வாயுடைய குணம் வேறு, ராகு உடைய குணம் வேறு, குரு உடைய குணம் வேறு. அப்போ இந்த மூன்று குணங்களையும் உள்ளடக்கியவர்கள் தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அப்போ இவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்குமா, வேகமாக இருக்கிற வேண்டிய இடத்துல வேகமாக இருப்பாங்க, அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருப்பாங்க, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்பாங்க, வாங்க வேண்டிய இடத்துல வாங்குவாங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுவாங்க.
அப்ப மிதுன ராசி நண்பர்கள் என்னங்க, இருக்கும் இடத்தை பொறுத்து ஓகேவா, நீங்க இந்த மாதிரி இமேஜ் பண்ணிக்கலாம். இந்த மிதுன ராசி நண்பர்கள் எங்கே இருக்கிறார்களோ, அவர்களை சுற்றி எந்த சூழ்நிலை நிலவுகிறதோ, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்பவர்கள் மிதுன ராசி நண்பர்கள். ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு நன்மை செய்கிறாங்க, ஒரு சாமியார் விஷயம் பேசுகிறாங்க, ஆன்மீகம் பேசுகிறாங்கன்னா அங்கே அந்த கதை கேட்பாங்க. அதுவே ஒரு டிஸ்கோ நடக்குது, அங்கே போனால் அங்கே டான்ஸ் ஆடுவாங்க. அதுவே இன்னொரு இடத்துல போயிட்டு ஒரு அசைவ சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா அதையும் கலந்துப்பாங்க. அப்போ எங்கேயுமே தன்னை வந்து இது எனக்கு பிடிக்காது, இது நான் அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சமுதாயத்தை விட்டு விலகி போக மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை எடுத்துக்க மாட்டாங்க. நான் சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்கிறேன் என்ற ஒத்து போகக்கூடிய அந்த தன்மையை உடையவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். ஓகே, இன்னும் அவங்கள்ட்ட வேற என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, குழந்தை படிப்பு, பொதுவாகவே கலைகள், அதாவது விளையாட்டு துறையில் செஸ் ஆகட்டும், அறிவை பயன்படுத்தி விளையாடக்கூடியது ஓகேவா, அந்த மாதிரி உட்காந்துட்டுல கேரம் போர்டு விளையாடுறது, செஸ் விளையாடுறது, மேக்ஸ் அதிகமாக கணக்கு சம்மந்தப்பட்டது, எஸ் அதாவது சிஏ அந்த மாதிரி மேக்ஸ் சம்மந்தப்பட்ட, ஐசிடபிள்யூ அந்த மாதிரி மேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதே போல் இந்த படிப்பு சம்மந்த படி புத்திகாரகன் அப்படின்னு தான் மிதுன ராசிக்கு பேருங்க. அதிகமான புத்தி கூர்மை உடையவர்கள், அதிகமான மைண்ட் செட் உடையவர்கள் இவங்களை இருக்கிற மூளைக்கு இவங்க வந்து அமெரிக்கா தான் போனோம்னு கவுண்ட் பண்ணி சொன்ன மாதிரி இவங்க ரொம்ப அதிக அதிபுத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த அதிபுத்திசாலிகளாகிய மிதுன ராசி என்பர்களே, நீங்கள் மிதுன ராசியாக இருந்தாலும் மிதுன லக்னமாக இருந்தாலும் இது பொருந்தும். நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வரக்கூடிய அந்த விஷயங்கள் நீங்கள் மிதுன ராசியாக இருந்தாலும் மிதுன லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு பொருந்தும். இப்படி அதிபுத்திசாலி, அதித்திறமைசாலி, ரொம்ப ஞானமுடையவர்கள், மிக திறமை அப்படின்லாம் சொல்கிறாங்களே சாமி, ஆனால் எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்புகளில் வேறுபட்டு இருக்கும், உங்கள் கர்மா பிரகாரம் அந்த டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் இருந்ததுனாக்கா இந்த மிதுன ராசிக்கான நற்குணங்கள் அங்கே மறைக்கப்பட்டிருக்கும். என்றைக்கு அந்த கர்மா முடியுதோ அப்போ மறைக்கப்பட்ட அந்த நற்குணங்கள் வெளிப்படும். ஸோ ஒரு பீரியட் வரலோ அந்த கர்மா முடிகிறவர்களோ அவங்க அசுபர்களாக இருப்பார்கள். அந்த கர்மா கணக்கு முடிஞ்சதுன்னா அதே நற்குணங்கள் வெளிப்பட்டு அவங்க சுபர்களாக மாறிவிடுவார்கள். அதுதான் அங்கே சிம்பிள் என்னங்க, இரண்டு ஆள், ஒரு ஆண் பெண் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா. அப்போது தங்களுடைய கர்மா முடியும் வரையில் அவர்கள் அசுபர்களாகவும், தன்னுடைய வந்த கடமை முடிந்தது, அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, தங்களுடைய நற்குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் அந்த மிதுன ராசி நண்பர்கள் இரண்டு குணங்களை உடையவர்களாக இயற்கையாகவே அமைகிறார்கள் மிதுன ராசி அன்பர்கள். அதே போல் ஆணாக இருந்தால் ரொம்ப சோசியலாக இருப்பாங்க, பெண்ணாக இருந்தால் ஆபத்துங்க. ஏன்னா அவங்களும் ரொம்ப சோசியலாக வெகுளித்தனமாக பழகுவார்கள் எல்லாரிடத்துலையும். ஒரு பெண் வந்து ரொம்ப வெகுளியாக, அதாவது திருமணத்துக்கு முன்னாடி வெகுளியாக பேசினா கூட ஏதோ சமாளிச்சுக்கலாங்க, அப்பா அம்மா இருக்காங்க பார்த்துக்கலாம். திருமணத்துக்கு பிறகு வெகுளியாக எல்லார்கிட்டமே பேசினாக்கா அதனுடைய சுச்சுவேஷன் வந்து அங்கே மாறி போயிடும். அப்போது மனசில் எந்த விதமான கள்ள கபடமும் இல்லாமல், மனசில் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல், ரொம்ப எளிமையாக வெளிப்படையாக பழகக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி. இதெல்லாம் அவங்களுடைய குணங்கள், நற்குணங்கள். அதே போல் கணவன் மனைவி, இதில் யார் அதிகமாக அதிகாரம் படைத்தவர்களாக, இப்போ ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் இவங்களுக்கு அந்த பேச்சே கிடையாதுங்க. அதிகமாக விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்கள், வீட்டுக்காரர் தப்பு பண்ணுறாரா சரி நம்ம தெய்வம், நம்ம கணவர் தப்பு பண்ணுறாரா பண்ணிட்டு போட்டோம், நம்ம மனைவி தப்பு பண்ணுறாளா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு மன்னித்து மன்னிக்கும் குணம் படைத்தவர்கள், அதிகமாக இரக்க குணம் உடையவர்கள், அதிகமாக மன்னிக்கும் குணம் உடையவர்கள் நம்மளுடைய இந்த மிதுன ராசி அன்பர்கள். சரி, தொழில்னு வந்தால் எந்த மாதிரியான தொழிலாக இவங்க அதிகமாக செய்வாங்க, ஆரம்பத்திலே சொல்லிட்டு அது புத்திசாலிகள்னு சொல்லிட்டேன். எங்கெல்லாம் புத்தி உங்களுக்கு வேலை செய்யும், ஃபஸ்ட்டு அரசியல், ரெண்டாவது வக்கீல், மூணாவது மார்க்கெட்டிங், நாலாவது என்னங்க கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங், இங்கெல்லாம் நிறைய மூல. நான் சொன்ன நாலு பாயிண்ட்டுக்குமே புத்தி வேணுங்க. அரசியலாக இருந்தாலும் செய்யாத விஷயத்த செஞ்சா மாதிரி சொல்லணும், ரொம்ப யோசித்து சொல்லணும், தப்பு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சொல்லணும் ஓகேவா. அடுத்ததுங்க வக்கீல், சாதிக்கணும் அதே சமயத்தில் நிரூபிக்கணும், அதுக்கு என்ன வேணுங்க புத்தி கூர்மை. மூணாவது என்னங்க மார்க்கெட்டிங், மண்ணை கொடுத்தா சா இதில் உள்ள கோல்டு இருக்குது, இதை வந்து நீங்கள் அப்படி இப்படி சொல்லிட்டு அதை மண்ணை பொண்ணாக்கி வைக்கணும், இல்லாத விஷயத்து இருக்கிற அமரிப்பு அப்படின்னா வேணுங்க பேச்சு திறமை. நாலாவது என்னங்க சொன்னேன், மார்க்கெட்டிங் சொன்னேன், ப்ளஸ் வந்து வக்கீல் சொன்னேன்,
கணக்கு ஆடிட்டிங், ஆடிட்டிங் அதே மாதிரி தான். ஆடிட்டிங் என்ன பண்ணுங்க, முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அதை நாம் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஆகிய இந்த நாலு விஷயத்துக்குமே அதிகமான புத்தி கூர்மை தேவை. அப்போ இந்த அதிபுத்திசாலிகள், இந்த மிதுன ராசி நபர்கள் இந்த கேட்டகரியில் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பாள். வாயை வச்சு பிழைக்கக்கூடியவங்க, இது சிம்பிளாக சொல்லலாம், வாயை வச்சு பிழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப உயர்ந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க, ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பார்கள் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ அதிகமாக வேலைக்கு அதிகமாக போக மாட்டாங்க. ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, பணம் கொடுக்க வாங்கிறது, சுற்றுறது, அந்த மாதிரி வேலை வந்து இவங்க அதிகமாக செய்வார்கள். மிதுன ராசியுடைய பலம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது தான். அதே சமயத்தில் விட்டு கொடுக்கறது, இறக்க குணம், யாராவது வந்து கேட்டால் அழுதம்னாக்கா டக்குன்னு எடுத்து கொடுத்துறது, இதுதான் உங்களுடைய பலவீனம். ஓகேவா, நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிட்டா இது உங்களுடைய பலமாக மாறிவிடும், உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும். இந்த கர்வம், திமிர் இதெல்லாம் வந்து ஆணவம், சுயநலம் இப்படிலாம் இருக்கிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் வந்து ஒரு வெகுளித்தனமான ஆள். அதே போல் சுய புத்தி, இன்னொருத்தர் சொல்கிறத இன்றைக்குமே நீங்கள் கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நீங்கள் செய்வீர்கள். ஸோ சுய புத்தி உடையவர்கள் சொல் புத்தியை கேட்க மாட்டீங்க, அது பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாலும் சரிதான். ஓகேவா, ஸோ சுய புத்தி உடையவர்கள் சொல் புத்தி கேட்க, அதிகமான அறிவாற்றல் உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் மிதுனராசினுடைய பலமாக அமைகிறது. கவனம் தேவை, இறக்க குணம், அதுதான் கொஞ்சம் கவனமாக தேவை. அதே போல் அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு, பொதுவாகவே கிழக்கு மேற்கு மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டமான திசையாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டக்கல்னு பார்த்தீங்கன்னாக்கா மரகத பச்சை, இதுதான் மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டக்கல்லாக அமைகிறது. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை அல்லது வந்து கிளிப்பச்சை அப்படின்னு சொல்லலாம், அல்லது க்ரீன். ஸோ இது ஃபேவரபிள் கலர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் உங்களுக்கான ஃபேவரபிள் கலராக அமைகிறது. ஸோ நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1579 நிச்சயமாக, அல்லது 1579 நிச்சயமாக உங்களுக்கான அதிர்ஷ்ட நம்பராக அமைகிறது. ஸோ இந்த பலம் பலவீனத்தை புரிந்து கொண்டு நீங்கள் நடப்பீர்களே ஆனால் மிதுன ராசி நண்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு ராசிக்கான தனிப்பட்ட குணாதிசயங்கள், விருப்பு வெறுப்புகள், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய உயர்ந்த பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட பொதுவான பலனாகும். அப்போது இந்த ராசி நண்பர்கள்னு சொன்னால் இவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ரொம்ப எளிமையாக சொல்லிட முடியும். அப்போ இது ஒரு பொதுவான பலனாகும். அப்போது தனிப்பட்ட பலன் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு ஆனால் என்கிட்ட பாசிட்டிவான விஷயங்கள் இல்லையே அப்படின்னு நீங்கள் குறைகள் படுகின்ற பொழுது, அப்போ இதனால் அந்த உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அங்கே வருது, நெகட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, ஏன் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு செக் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் அந்த நெகட்டிவ் காரணமாக இருக்கின்ற அந்த கிரகத்தை விளக்கிட்டு பாசிட்டிவான கிரகத்தை ஆக்டிவேட் செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வும் மேம்படும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது தான் இதுக்கான சரியான பரிகாரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருக்குமே ஆனால் உங்கள் வாழ்வில் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிறப்பு ஜாதகம் ஜோதிடம் மற்றும் அல்லாது, இது சார்ந்த பரிகாரங்கள் எந்த ஆலயமாக இருந்தாலும், உலகம் முழுவதும் எந்த ஆலயமாக இருந்தாலும் குறிப்பாக பரிகார ஸ்தலங்கள், பரிகாரங்களில் நிச்சயமாக உங்களுக்கான பரிகாரங்கள், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த விதமான பரிகார ஹோமங்களாக இருந்தால் பீர்தோஷமாக இருக்கலாம், அல்லது வந்து திருமண தோஷங்களாக வாழமர கல்யாணம் இருக்குது, கந்தர்வராஜ ஹோமம் இருக்குது, சுயம்பரா பாரதி ஹோமம் இருக்குது, அதாவது சுவாமி திருமணங்கள் இருக்குது, அந்த மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் அந்தந்த ஆலயங்களில் வச்சு அழகான சர்வீஸை கூட உங்களுக்கு அழகாக சிறப்பாக செய்து தருகின்றோம், ஏற்பாடுகளை செய்து தருகின்றோம். ஜாதகத்தை துல்லியமான பலனை பரிகாரத்தோடு உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எப்படி செஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து சர்வீஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாது உங்கள் குடும்ப விசேஷங்கள் அனைத்தும் மிக கைராசியான முறையில், நிச்சயமாக குழந்தை பிறந்து பேர் வைக்கிற விஷயங்கள் இருந்து, புண்ணியாக பாஜனத்திலிருந்து, நாமகரணத்திலிருந்து,
திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள்ல இருந்து திருமண வைபவங்களா ரொம்ப கைராசியான முறையில சிறப்பான முறையில செய்து தருகிறோம். அதே போல கனகாபிஷேக பர்யந்தம் எல்லா விதமான ஹோமங்கள் அனைத்தும் சிறப்பாகவே செய்து தருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எந்த சர்வீஸ் ஆனாலும் நிச்சயமா நாங்கள் உங்களுக்கு 100% நேர்மையானதாகும், அதே சமயத்தில் கைராசியான முறையிலும் சர்வீஸ் பண்ணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.